கொரோனா பிறந்த கதை அமெரிக்காவிக்கும் சீனாவிற்கும் இடையே வெடித்த வர்த்தக போர் பெற்றெடுத்த குழந்தையே கொரோனா சர்வதேச ரீதியாக வெளிவந்திருக்கின்ற நான்கு பிரபல கட்டுரைகளினுடைய தமிழாக்கம் வர்த்தக போர் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஆரம்பித்த பொழுது அது எப்படி இருக்கும் என்று யாரும் எதிர்கொள்ளவில்லை ஆனால் அது இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்று யாரும் நினைத்து பார்க்கவும் இல்லை ஒரு கணம் உங்கள் கண்களை மூடி நினைத்து பாருங்கள் அமெரிக்காவில் இரண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை அமெரிக்க பொருளாதாரம் ஏறத்தாழ முறிவடைந்து விட்டது மேலை நாடுகளினுடைய பொருளாதாரம் சரிவடைந்து விட்டது உலக பொருளாதாரம் சுழல முடியாத சூழ்நிலை வந்திருக்கின்றது நாளை என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது கண்களை திறவுங்கள் நடந்து முடிந்திருப்பது கொரோனா போரா வர்த்தக போரா கொரோனா போர் என்பது ஒரு பெயர் ஆனால் நடந்து முடிந்திருப்பது வர்த்தக போர் என்பது போர்க்களத்தில் விழுந்து கிடக்கும் உலக வர்த்தகத்தினுடைய நிலைமை நமக்கு காட்டுகின்றது வர்த்தக போர் பெற்றெடுத்த குழந்தை கொரோனா என்றால் இந்த கொரோனாவை பெற்றெடுத்த பணம் வெறும் இருநூறு மில்லியன் டாலர்கள் மட்டுமே இதற்கான கதையை இப்பொழுது ஒரு சிறிய வெள்ளோட்டம் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்காவும் சீனாவும் சுமார் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னதாக இந்த உயிரியல் விவகாரத்திலே இணைந்து செயற்படுவோம் என்கின்ற உடன்பாட்டிற்கு வந்திருந்தன இரண்டாயிரத்தி இரண்டு மூன்று சார்ஸ் என்கின்ற நோய் பரவிய பொழுது நாற்பது அமெரிக்க நிபுணர்களை அமெரிக்க அதிபர் ஜோய் டபுள்யூ புஷ் உலக சுகாதார ஸ்தாபன நிபுணர்களுடன் இணைத்து சீனாவிற்கு அனுப்பி வைத்தார் அந்த நோய் வெறும் இருபத்தி ஏழு அமெரிக்கர்களை மட்டும் பிடித்தது யாருமே இறக்கவில்லை அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து அந்த சார்ஸ் வைரஸை வெற்றி கொண்டன அதன் பின்னர் இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்படலாம் என்கின்ற முடிவிற்கு வந்தன தொடர்ந்து உலக அரங்கில் பன்றி காய்ச்சல் வந்தது பறவை காய்ச்சல் வந்தது எச் ஒன்று என் ஒன்று என்கின்ற வைரஸ் உலகை அச்சுறுத்தியது இந்த நேரம் அமெரிக்க விஞ்ஞானிகளும் சீனாவினுடைய வைரஸ் தொடர்பான ஆய்வு நிறுவனமாகிய சிடியுவும் இணைந்து செயற்பட்டு அதையும் வெற்றி கொண்டார்கள் அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெடி என்கின்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டது அதற்கு அமெரிக்கா இருநூறு மில்லியன் டாலர்களை வழங்கியது அதனுடைய ஆய்வுக்காக அங்கிருக்கும் நிபுணர்களும் அமெரிக்க நிபுணர்களும் இணைந்து ஆயிரத்தி இருநூறு மோசமான வைரஸ்களை அட்டவணைப்படுத்தினார்கள் அதற்குள் கொரோனாவும் இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எப்போலா நோய் ஆப்பிரிக்காவில் வெடித்த பொழுது சீனாவும் அமெரிக்காவும் இணைந்து செயற்பட்டன ஆப்பிரிக்காவில் சியரா லியோனில் சீன ஆய்வகம் ஒன்று அமைக்கப்பட்டது இருபத்தி எட்டாயிரம் பேர் மரணமடைந்த நிலையில் சீனாவும் அமெரிக்காவும் இணைந்து அதை முறியடித்தன அமெரிக்காவிற்கான செலவு நாற்பத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் ஆகும் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்து அதை விரட்டியடித்தார்கள் ஆனால் அதற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததன் பின்னதாக வர்த்தகப் போர் வெடித்தது அந்த வர்த்தகப் போருக்கு பின்னதாக பிரெடிக்கட்டுக்கு வழங்கிய இருநூறு மில்லியன் டாலர்களையும் அமெரிக்க அதிபர் நிறுத்தினார் ஏனென்றால் சீனா எதிரி நாடு இரண்டாவதாக அங்கு பணியாற்றிய மூன்றில் இரண்டு பங்கு அமெரிக்கர்களை பணியிலிருந்து நீக்கினார் இதனால் அந்த கூடம் சிறப்பாக இயங்க முடியாத சூழ்நிலையும் சீனா இந்த விவகாரத்தில் கூட வர்த்தக போரா என்று கோபமடைகின்ற அளவிற்கு விவகாரம் போனதே இனி அடுத்த கட்டத்திற்கு வருவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானிகள் சீனாவில் நாம் எதிர்பாராத கொரோனா வெடித்துவிட்டது என்பதை அமெரிக்க அதிபருக்கு கூறினார்கள் அதைத் தொடர்ந்து மூன்றாம் திகதி தை மாதம் அமெரிக்காவினுடைய வைரோலஜி பிரிவினர் சீனாவினுடைய வுகானுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விசாரித்தனர் மர்மமான வைரஸ் ஒன்று பரவி இருப்பதாகவும் வுகானில் இருக்கின்ற பதினொரு மில்லியன் சீனர்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் மனித உயிர்களை கொன்று தள்ளிக் கொண்டு இருப்பதாகவும் சீனாவிலிருந்து தகவல் வந்தது அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அலெக்ஸ் எஸார் அவர்களுக்கு விவகாரம் சென்றது அவர் அதை வெள்ளை மாளிகைக்கு எடுத்துச் சென்றார் வெள்ளை மாளிகை விவகாரத்தை அறிந்தது அந்த நேரம் அமெரிக்காவினுடைய வைரஸ் பிரிவினுடைய விஞ்ஞானி லிண்டா அவர்கள் அமெரிக்கா சீனாவிற்கு உதவி செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த விவகாரத்தை வளர விடக்கூடாது என்றார் ஆனால் அமெரிக்க அதிபர் சீனா வர்த்தக போரில் எதிரி நாடு உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார் உடனடியாக அமெரிக்காவினுடைய நிபுணர் லிண்டா சீனாவிற்கு விரைந்து வுகானை சென்றடைந்தார் ஆனால் சீனர்கள் தங்களுடைய வுகான் பட்டகையில் இருந்த சிடியூ என்கின்ற வைரலோஜி பிரிவிற்கு உள்ளே அவரை அனுமதிக்க மறத்துவிட்டார்கள் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உறவு துண்டாகிவிட்டது என்று சீனர்கள் உண்மைகளை அமெரிக்காவிற்கு கொடுக்க மறத்து விட்டார்கள் இது அடுத்த கட்டம் இந்த விவகாரத்தை இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியிலே சீன தூதரகத்திலே பணியாற்றிய டிபோரா சிலிஸ்கோன் என்பவர் சிடியுவை லிண்டா சந்திக்க முடியாமல் போனது துயரம் என்று கூறினார் இந்த நிலையில் கடைசியாக எஞ்சி இருந்தது என்கின்ற உலக சுகாதார ஸ்தாபனம் தான் ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்க அதிபருக்கு தை மாத நடுப்பகுதி வரை இது மனிதரில் இருந்து மனிதருக்கு பரவுகின்ற வைரஸ் என்கின்ற விவகாரத்தை சொல்லாமல் தாமதித்து விட்டார்கள் காரணம் சீனா அவர்களுக்கு விவகாரத்தை சொல்லாமல் இருந்துவிட்டது தை பதினான்காம் திகதி வுகானில் மூவாயிரம் பேரை பிடித்துக் கொண்ட பொழுது சீனா அதிபர் மௌனமாக இருந்தார் அந்த நேரமாவது அவர் அமெரிக்காவிற்கு விவகாரத்தை கூறியிருந்தால் இன்று இவ்வளவு பெரிய மோசம் வந்திருக்காது என்று இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அவர் ஆறு நாட்கள் தாமதித்தார் வைரஸ் போர் என்பது ஒரு நாள் தாமதித்தாலும் விவகாரம் தலைக்கு மேல் போய்விடும் ஆறு நாட்கள் தாமதித்தே எந்த விதத்திலாவது இதை அடக்க வேண்டும் என்று அவர் கூறிய பொழுதுதான் அமெரிக்கா விழித்து கொண்டது உடனடியாக அமெரிக்க அதிபர் தை மாதம் முடிவிலே உத்தரவிட்டார் அமெரிக்காவை மூடுவதாக அவர் மூடிய பொழுது நமது தமிழ் திரைப்படங்களிலே வில்லனை உள்ளே விட்டு கராச்சின் கதவை மூடி சண்டை போடுகின்ற கதாநாயகன் போல அமெரிக்காவிற்கு உள்ளே கொரோனா வந்துவிட்டது அமெரிக்க அதிபர் கதவை மூடிவிட்டார் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அனைவரும் அறிந்ததே இந்த நிலையில் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் மாசி மாதம் நடுப்பகுதியிலே உலக ஸ்தாபனத்திற்கு வழங்கிய பணத்தில் பாதி பகுதியை வெட்டி எறிந்தார் டேவிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானி அன்று சார்ஸ் வைரசுக்கு நாற்பத்தி ஒரு பில்லியனை ஒதுக்கியவர்கள் இன்று வெறும் இருநூறு மில்லியன் டாலர்களுக்காக இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்க கூடாது என்று சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் அண்ட் நசோரா ஐந்து லட்சம் அமெரிக்கர்கள் இறப்பார்கள் என்று அமெரிக்க அதிபருக்கு தன்னுடைய அறிக்கையை வழங்கினார் இந்த விவகாரம் நடைபெற்று கொண்டு இருக்க அடுத்த கட்டுரைகள் வெளியாகின இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே குதிரை காலினுடைய மூக்கு போன்ற ஒரு விதமான கறுப்பு நிற வவ்வால்களை சீனர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள் அது வேகமாக பறக்கக்கூடியது அதில் கொரோனா வைரஸ் இருக்கின்றது என்பதை பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் அவர்கள் யூடியூப்பில் காணொளியாகவும் வெளியிட்டார்கள் தொடர்ந்து த லேண்ட் என்கின்ற பத்திரிகை இருபத்தி ஏழு உலக விஞ்ஞானிகள் இணைந்து கொரோனா இயற்கையாக உருவானது அல்ல என்று கூறினார்கள் தொடர்ந்து அமெரிக்க செனட்டர் டாம் ஹர்டன் பதினாறு மாசி ஃபாக்ஸ் நியூஸுக்கு செய்தி தருகின்ற பொழுது கொரோனா வைரஸ் என்பது இயற்கையானது அல்ல என்று கண்டித்தார் இந்த வவ்வால்களை பிடிப்பதற்காக அவைகள் தங்கியிருக்கும் குகைகளுக்குள் சென்றால் தாங்க முடியாத இருமல் ஏற்படுவதாக அதை சேகரிக்க சென்ற ஒருவர் கூறியிருந்தார் ஆனால் இந்த வவ்வால்கள் இருக்கின்ற குகை புகான் சந்தையிலிருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கிருந்து பரவியிருக்காது என்று சிலர் கூறினார்கள் ஆனால் அது அல்ல இருபத்தி ஐந்து கிலோமீட்டரில் இன்னொரு ஆய்வு கூடம் நூறு மீட்டர் தொலைவில் கூட இன்னொரு ஆய்வு கூடம் இருந்திருக்கின்றது இந்த இடத்திலே வௌவாலில் இருந்து அது தொற்றி இருக்கலாம் என்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் வணங்கிய பணத்தை நிறுத்திய காரணத்தினால் சீனாவினுடைய ஆய்வு கூடங்களினுடைய பணியாளரும் பாதுகாப்பும் தகுதியான பணியாளரும் இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து கொரோனா கிளம்பி இருக்கலாம் என்கின்ற விவகாரம் தெரிய வந்தது இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய சிஐஏனுடைய உளவு பிரிவினுடைய உதவி அதிபர் மெட்ரியூ பொட்டிங்கன் அவர்கள் ஆய்வுகூடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தவறுதான் இதற்கு காரணம் என்று கூறினார் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை இது உயிரியல் ஆயுதம்தான் ஆனால் அது விபத்தாக வெளியேறிவிட்டது என்று கூறினார் காரணம் ஆயிரத்தி இருநூறு சிறு சிறு விலங்குகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட மோசமான வைரஸ்களை நீங்கள் எதற்காக சேகரித்தீர்கள் அந்த வைரஸ்கள் மனித உயிருக்கு ஆபத்தானது என்பதை எதற்காக கண்டறிந்தீர்கள் அதன் மூலம் நீங்கள் செய்ய இருந்த காரியம்தான் என்ன என்ற கேள்வியை அவர் கேட்காவிட்டாலும் கூட இந்த வைரஸ்களை பயன்படுத்தி இது போன்ற ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம் என்கின்ற நிலையில் இது வெடித்திருக்கின்றது என்பது வாஷிங்டன் போஸ்டினுடைய கருத்தாக இருந்தது இவ்வளவு விவகாரங்களையும் உள்ளடக்கி அமெரிக்காவினுடைய சுகாதாரத்துறை அதிகாரி பிரான்சிஸ் கொலின்ஸ் அவர்கள் தொகுப்பறிக்கை ஒன்றை உருவாக்கினார் இரண்டு காரணங்களை அவர் சொன்னார் ஒன்று சுக ஒரு வவ்வால் மூலமாக மனிதருக்கு இது தொற்றி இருக்க வேண்டும் இரண்டாவது மனிதரில் தொற்றிய பின்னதாக மனித உடலில் அது புதிதான ஒரு உருவெடுத்து மனிதரிலிருந்து மனிதருக்கு தொற்றுகின்ற நிலையை அடைந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய இரண்டு காரணங்களை கூறினார்கள் ஆனால் இந்த விவகாரத்திலே நாம் முன்னர் குறிப்பிட்டது போல வர்த்தக போர் காரணமாக சீனாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த விவகாரத்தை கையாண்டு இருப்பார்களாக இருந்தால் இவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு விடயம் வந்திருக்காது ஆனால் வர்த்தக போர் என்பது எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை சீனர்களும் அமெரிக்கர்களும் நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியாது இன்று ஏற்பட்டிருக்கின்ற பேரிழப்பு இரு நாடுகளுக்கும் மட்டுமல்ல உலகத்திற்கே பேரிழப்பாக மாறியிருக்கின்றது ஆகவேதான் இரு பெரும் நாடுகளும் மற்றவர்களுடைய அறிவுரைகளை காது கொடுத்து கேட்க தவறிவிட்டன என்பதை இந்த நான்கு கட்டுரைகளையும் படிக்கின்ற பொழுது நம்மால் உய்துணர முடிகின்றது கொரோனா கூட இவர்களைப் போலத்தான் யாருடைய சொல்லையும் அது கேட்காது ஏனென்றால் அது காதின் வழியே பரவாது நிறைவாக பூச்சியத்திற்குள்ளே நின்று ஆண்டு ஆண்டுகொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் இறைவன் என்று கண்ணதாசன் அன்று பாடினார் இன்று பூச்சியத்திற்கு உள்ளே இருந்து யாரென்றே தெரியாமல் உலக இராட்சியத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றது கொரோனா பூச்சியம் வட்டமானது கொரோனாவும் வட்டமானது இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றது வர்த்தக போரும் பூச்சியமாக முடிந்திருக்கின்றது வர்த்தகத்தில் போர் நடந்தால் நிறைவு பூச்சியமாகத்தான் இருக்கும் என்பதை பூச்சியமான கொரோனா எடுத்துரைத்திருக்கின்றது இது சர்வதேச கட்டுரைகளை அடியொத்தி தயாரிக்கப்பட்ட ஆக்கமாகும் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீ வணக்கம்